ஹேய் பசங்களா கேக் டெக்கரேஷனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு கிட்ட கொஞ்சம் திங்ஸ் இல்லை அதனால் நான் எங்கள் வீட்டில் இருந்த எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இன்றைக்கி சூப்பராக அஞ்சலி அம்மாவுக்கு ஸ்பெஷலாக ஒரு கேக் ரெடி பண்ணிடலாம் ஓகேவா இங்கே பாரு இந்த பெருசாக இருக்குல்ல இது வந்துட்டு கேக் ட்ரே இதில் வச்சு நம்ம சூப்பராக அந்த க்ரீம் எல்லாம் போட்டு பண்ணலாம் அஞ்சலியே என்கிட்ட க்ரீம் இருக்குன்னு சொல்லிட்டா அஞ்சலி நீ ஃப்ரிட்ஜில் வச்ச க்ரீம் மட்டும் நான் சொல்லும்போது எனக்கு எடுத்துகிட்டு வந்து தந்துடுறேன் அந்த க்ரீம்லாம் நம்ம கலரெலாம் ரெடி பண்ணி சூப்பராக பண்ணிடலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு இந்த கேக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஹே அஞ்சலி கேக் எங்கே வாங்கினீங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது இந்த கேக் காடை கீழே வச்சுட்டு இப்போ இதில் வச்சிடலாம் இப்போ நம்ம க்ரீம் ரெடி பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கேக்கை திருப்பி தனியாக வச்சுட்டு கிரீமை ரெடி பண்ணி எடுத்துப்போம் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு கேக்கை ரெடி பண்ண முடியும் மாயாக்கா இருக்குது க்ரீம் இந்த கிரீமை எனக்கு பீட் பண்ண தெரியும் மாயாக்கா நான் எங்கள் அம்மா பண்ணமோ பார்த்துருக்கேன் நான் அதே மாதிரியே பண்றேன் இருங்க ஃபர்ஸ்ட் கிரீமை கொஞ்சம் வெளியில எடுத்துக்கிறேன் விப்பிங் க்ரீம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா நான் பீட் பண்றேன் ஆனா அந்த எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு எப்படி பீட் பண்ணணும் அந்த மாதிரி தான் நீ பண்ணுறது கரெக்டாக அந்த மாதிரி தான் பண்ணு ஆமாம் அஞ்சலி ஈஸி தான் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் பண்ணிக்கிட்டே இரு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிட்டுரு நான் சொல்கிற வரைக்கும் இதை பண்ணு இது நல்லா வந்துட்டு ஒரு மாதிரி திக்காக ஆகணும் இந்த பவுலை நம்ம கவுத்துனாலும் அது கவரக்கூடாது அந்த மாதிரி ஆகணும் ஹே அஞ்சலி ஓகே ஓகே சூப்பராக பண்ணிட்டியே இப்போ பாரு இந்த பவுலை நம்ம கவுத்துனாலும் இந்த க்ரீம் வெளியில் வரக்கூடாது பார்த்தியா கீழே ஊற்றவே இல்லை அளவுக்கு நல்லா திக்காக பண்ணினா தான் சூப்பராக இருக்கும் ஓகே இப்போ க்ரீமை நல்லா பீட் பண்ணியாச்சு இப்போ கேக்கை கட் பண்ணி ரெடி பண்ணிடலாமா அஞ்சலி நான் கேக்கை கட் பண்ணி கொடுக்குறேன் எல்லாரும் சேர்ந்து

பசங்களாம் என்கிட்டே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்தது அதையும் நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் பத்தாததுக்கு இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் சரியா சரி ஓகே இப்போ நான் ஃபஸ்ட்டு கேக்கை கட் பண்ணி கொடுக்குறேன் கட் பண்ண கேக்கில் நீங்கள் தான் எல்லாேருமே பண்ண போகிறீங்க எல்லோரும் ஒன்றா தானே செஞ்சு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டோம் ஸோ அதனால் நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த கேக்கை சூப்பராக டெக்கரேட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இந்த கேக்கை ரெண்டாக கட் பண்ணி கேக்குக்கு நடுவிலையும் கொஞ்சம் க்ரீம் பூசி வச்சிடலாம் ஓகேவா அஞ்சலி நீயே பூசு ஃபஸ்ட்டு இந்த கேக்குக்கு நடுவில் ஒயிட் க்ரீம் பூசிடு ஆ ஓகே ஓகே நான் பூசுகிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வா எவ்வளோ ஃபோமியாக இருக்குது இந்த இந்த கிரீம் நல்லா உள்ள வச்சு அப்போ அப்பதான் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே க்ரீமை போட்டு நல்லா பூசியாச்சு இப்போ அதுக்கு மேலே திக்கி வச்சாச்சு மாயாக்கா நெக்ஸ்ட் ஏதோ க்ரீமில் கலர்லாம் பண்ணணும் நீங்கள்ல கலர்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லுங்கள் கலர் பண்ணி சூப்பராக பண்ணிடலாம் ஓகே ஓகே சொல்கிறேன் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த கேக்கை தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு பவுல் எடுத்துட்டு அதே விப்பிங் க்ரீம் கொஞ்சம் எடுத்துப்போம் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் கலர் மிக்ஸ் பண்ணிட வேண்டியதா ஈஸி மயக்கா மயக்கா அப்பனா நான் கலர் மிக்ஸ் பண்ற மயக்கா எனக்கு கலர் மிக்ஸ் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும் மயக்கா ப்ளூ கலர் தான் அஞ்சலி சொல்லிட்டு இருந்தா ப்ளூ எல்லோ கலர்ல என்ன கேட்டுக்கிட்டு இருந்துச்சு அஞ்சலி அதனால ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ணிடுவோம் ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ணி மஸ்ட் மயக்கா சொல்ற மாதிரி எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வேணா எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணிப்போம் மயக்கா கலர் போதும்ல கரெக்டா இருக்குல்ல நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்ப அடுத்த என்ன செய்யணும் அடுத்து என்ன கேக் மேலாம் அப்ளை பண்ண வேண்டியதான் மயக்கா இங்கே கொடுங்க நான் அப்ளை பண்ணுறேன் எனக்கு நல்லா இருக்குது அஞ்சலிலாம் பண்ணும்போது பார்க்கும் போதே எனக்கு இதை வந்து அப்படியே அப்ளை பண்ணணும் போல் தோணுச்சு நான் பூசுகிறேன் மயக்கா நான் கரெக்டாக பூசுகிறேன்னா இல்லையா இப்படி தானே பண்ணணும் கரெக்டு தான் சாரதி ஆனால் என்ன க்ரீம் கொஞ்சம் அதிகமாக போட்டுவிட்டேன் பரவாயில்ல விடு மேனேஜ் பண்ணிடலாம் அப்படியே சுற்றி இந்த மாதிரி பண்ணிட்டே வா அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடும் பாரு அப்படியே அந்த இருக்கிற க்ரீமே சைடு ஃபுல்லாக பூசு அழகாக அந்த ரவுண்ட் ஷேப் மட்டும் எப்படியாவது கொண்டு வந்துரு கொஞ்சம் இதுவாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் பட் பரவாயில்ல அந்த க்ரீம் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம தேய்க்க தேய்க்க கரெக்டாக வந்துடும் இங்கே பார்த்தியா இந்த மாதிரி ஒரு இது இருக்குது இதை வச்சு பண்ணோம்னா இன்னும் நல்ல ஷேப் கிடைக்கும் இப்போ பாரு சூப்பராக ரெடியாக போகுது சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து சாப்பிட்றலாம் நல்லா நடுவில் மட்டும் சூப்பராக க்ளீம் க்ரீம் மட்டும் வச்சு

அப்புறம் என்ன இதை டிசைன் பண்ணணும்ல அதனால் இந்த மாதிரி ஒரு கவர் மாதிரி இருக்குது பற்றியா அதுக்குள்ளே போட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இப்போ எடுத்தாச்சு இது வந்து பைப்பிங் பேக்கு இந்த பேக்குள்ளே வச்சுட்டு அப்புறம் நாசில் செட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் வச்சு நம்ம டிசைன் மட்டும் போட்டுற வேண்டியதா வாவ் மைக்கா சூப்பரா இருக்கு மைக்கா இந்த டிசைன் சிம்பிளா தான் போட்றீங்க ஆனா அழகா இருக்கு கீழ போட்றீங்கல அதே மாதிரி மேலையும் போட்றீங்க மைக்கா சூப்பரா இருக்கும் கீழ மேய் ஒரே மாதிரி போட்டுட்டு அதுக்கு அப்புறம் அந்த கேக்குக்கு நடுவுல மட்டும் நமக்கு பிடிச்ச மாதிரி சூப்பர் சூப்பரா டெக்கரேட் பண்ணிக்கிறோம் அந்த சைடுல தான் மைக்கா நான் சொன்னனே அப்படியே அது ஃபுல்லாவே வந்து இந்த மாதிரி போட்டுட்டுங்க மைக்கா மைக்கா பாக்கும்போது சூப்பரா இருக்கு மைக்கா அஞ்சலி செலக்ட் பண்ண கலர் ரெண்டுமே நல்லா இருக்கு அஞ்சலி நீ சூப்பர் கலர் செலக்ட் பண்ணிருக்கா அப்புறம் இந்த பால்ஸ் வைக்கலாம் இந்த பிங்க் கலர் பால்ஸ் பெரிய சேக்கு சாரதி கேட்ட மாதிரி அவங்க வாங்கியிருக்கிற எல்லா பொருளையும் வச்சு சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு சைட்லேயும் ஸ்ப்ரிங்கிள்ஸை போட்டாச்சு அப்புறம் இந்த குட்டி குட்டி சாக்லேட்ஸை போட்டாச்சு அப்புறம் சுகர் பால்ஸ் போடணும் சுகர் பால்ஸையும் அங்கங்கே போட்டுடலாம் நல்ல ஸ்வீட்டாக நிறைய இனிப்பாக பண்ண போகிறோம் இந்த கேக்கை அதனால இங்கே பாரு அங்கங்கே நிறைய சுகர் பால்ஸ் அதுக்கப்புறமா சில்வர் கலர் சுகர் பால்ஸை நம்ம வந்துட்டு டிசைன் வச்சோம் பார்த்தியா அந்த டிசைனை சுற்றியும் ஒன்று ஒன்று வச்சு விட்றலாம் அது பார்க்குறதுக்கு இன்னும் செம்மையாக இருக்கும் பின்னாடி மட்டும் கொஞ்சம் அந்த ரவுண்ட் ஷேப் மிஸ் ஆகிடுச்சு எனக்கும் இது செகண்ட் கேக் தான்பா இதுக்கப்புறம் அப்புறம் கேக் செஞ்சானே இன்னும் கூட பெட்டரா பண்ணலாம் ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா இப்போ அதுக்கு கீழ நம்ம டிசைன் பண்ணோம்ல அந்த அந்த கீழேயும் வந்துட்டு நம்ம ஃபுல்லா இந்த சில்வர் பால்ஸ் வச்சு கவர் பண்ணிடலாம் இதுக்கு மேல ஏதாவது கவர் பண்ணனும்னா நீங்க சொல்லுங்க பசங்கள அதே மாதிரி பண்ணலாம் மாயம் ஜித்தி இந்த இடத்துல நான் வாங்கிட்டு வந்தல்ல ரோஸ் அந்த ரோஸ் வச்சிடலாம் இதுல ஒரு ரோஸ் மட்டும் எடுத்து வச்சிருவோம் அந்த பெரிய பால் இந்த சின்ன கேக்குக்கு அவ்வளோ செட் ஆகலை அதனால இதை வச்சுருவோம் அதுக்கப்புறமா நான் வாங்கிட்டு வந்தேன் இந்த கோல்டன் பால்ஸ் வச்சா சூப்பராக இருக்குன்னு தோணுது மயாஜித்தி இந்த கோல்டன் கலர் பால்ஸ் வச்சுடலாமா ஆ ஓகே சாரதி இதுல என்ன இருக்கு கோல்டன் கலர் பால்ஸே வை அதுதான் சூப்பராக இருக்கு ஓகே செம்மையாக இருக்கு அதுக்கப்புறம் இந்த ஹாட் வாங்கிட்டு வந்த பார்த்தியா இதில் குட்டி ஹாட் கொஞ்சம் பெரிய ஹாட் அதை விட கொஞ்சம் பெரிய ஹாட் இது மூணுத்தையும் சைடில் எடுத்து மாட்டிடலாம் அதுக்கப்புறம் லாஸ்டா ஹாப்பி பர்த்டே கேக் டாப்பர் தான் இந்த கேக் டாப்பர் எடுத்து இங்கே வச்சிட்டேன்னு வச்சுக்கோ கேக் இட்ஸ் ஃபினிஷ் வா கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு டே சாரதி அஞ்சலி ஆயிஷா லில்லி இந்த கேக் எப்படி இருக்கு வாவ் மாயக்கா சூப்பராக ரெடி பண்ணிட்டீங்க மாயக்கா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை தெரியுமா இந்த அளவுக்கு வரேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கேட்ட மாதிரி நாங்கள் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வைக்க சொன்னமோ எல்லா திங்ஸையும் வச்சு செமையாக ரெடி பண்ணிட்டீங்க ஆமாம் பசங்களா கேக் சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு சூப்பராக வந்துட்டு உங்கள் மம்மியை சர்ப்ரைஸ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் என்ன கேக் தான் வேறு லெவல் பண்ணிட வேண்டியதான் ஹே பசங்களா பத்திரமா எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஈவினிங் கரெக்டாக ஆறு மணிக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க ஓகேவா ஹே பசங்களாம் இந்த கேக் வச்சு இப்படியே பார்த்துட்டே இருந்தோம்னா அந்த கிரீம் எல்லாமே ரொம்ப லிக்விட் ஆயிடும் சீக்கிரமாக எடுத்துட்டு போய் ஃப்ரிட்ஜில் வை அஞ்சலி ஆ ஓகே ஓகே மாயாக்கா நான் சீக்கிரமாக எடுத்துட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுடுறேன் எனக்கு இந்த கேக் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்பா பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கு செம்ம ஸ்வீட்டா இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்வீட்டு தான் ஓகே ஓகே நான் இதை எடுத்துட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுறேன் கரெக்டாக ஈவினிங் எல்லாமே ரெடி பண்ண போது எடுத்துட்டு வரேன் அஞ்சலி ரெடி பண்ணியாச்சுல அம்மா அஞ்சலி இங்கே போகிறேன் விட்டிங் கிரீம் எவ்வளோச்சு இந்த எல்லா கிரீமே சாப்பிட்டா எப்படி இருக்கும் சூப்பரா உட்காந்து சாப்பிட வேண்டியதான் இந்த நான் சாப்பிடும்